அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போது ஜாழ்ப்பாண தீபகத்தில் அமைந்துள்ள ஊர்காவற்று பிரதேசத்தில் உள்ள நாரந்தனை ரோமன் கத்தோலிக்க மகாவித்தியாலயத்துக்கு கற்றலிக்கு வித்திருவாமர் செயற்திட்டத்திற்கு செயற்திட்டத்தினூடாக கற்றலுக்கு உதவும் நோக்குடன் கற்றல் உபகரணங்கள் வழங்க வந்திருந்தாங்க. அந்த வகையில் இங்கே பாடசாலை அதிபரும் பாடசாலை ஆசிரியர்களும் விசேட இரண்டு கோரிக்கைகளும் இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், இங்கே மலசலகூடம் ரெண்டு இருக்குது. ரெண்டும் ஆண் பன்னெண்டு ரெண்டு பேர்த்து மலசலகூடமும் பக்கத்திலேயே இருக்குது. உண்மையிலேயே மலசலகூட வசதி என்பது உண்மையாக ஒரு பாடசாலைக்கு கட்டாயம் தேவையான விஷயம். அதைத்தான் அரசாங்கத்தின் சில சுற்று நிருபங்களில் கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. பாடசாலையின் மலசலகூடத்தின் அமைவிடம் எப்படி இருக்கணுமென்றதை நாங்கள் இங்கே பிரச்சனையாக இங்கே காணக்கூடியதாக இருக்கு. உண்மையிலேயே ஒரு ஆண்களுடைய மனசில கூடமும் பெண்களுடைய மனசில கூடமும் அருகில் இருக்கிறதால பெண்கள் அதிகமாக இதால் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னு சொன்னால், உண்மையிலேயே ஒரு மறைப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்களும் பெண்களும் ஒரே நேரத்தில் வந்து இந்த மனசில கூடத்தை பார்க்கின்ற ஒரு பாவிக்கின்ற ஒரு தன்மை காணப்படுது. அதே நேரம் பெண்கள் வந்து இந்த மனசில கூடத்தை பாவிப்பதற்கு இங்கே வருகின்ற போது அங்கே இருக்கின்ற மாணவர்கள் இவர்களை அப்சர்வேஷன், அதாவது அவதானிப்பு செய்கின்ற போது அவர்களால் வந்து தங்களுடைய அந்த மலம் கழிக்கின்ற மலசலங்கள் கழிக்கின்ற தேவையை கூட நிறைவேற்ற முடியாமல் அதனை கட்டுப்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இதனால் எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு சாதாரண பிரச்சனை தான், ஒரு இயல்பான பிரச்சனை. எங்களுடைய மலசலங்களை வெளியேற்றாமல் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதால் பல நோய்கள் ஏற்படும். உண்மையிலேயே ஒரு சிறுநீரக வருத்தம் ஏற்படும், கல்லடைசல் அப்படியான சில சில வருத்தங்கள் வர்றதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் காரணமாக இருக்குது. அப்படி அவர்கள்ட்ட கோரிக்கை என்னன்னு சொன்னால், இதனை ஒரு நடுவில் வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து ஒரு மதிலை கட்டி பிரேக்கில் வந்து கேர்ள்ஸ் புறம்பாகவும் பாய்ஸ் புறம்பாகவும் செப்பரேட்டாக போகிற ஒரு தன்மை இருக்கும். ஒரு கலவன் ஸ்கூலாக இருந்தாலும் கூட ஆண் பெண்ணன்ற வேறுபாட்டில் வந்து இந்த மலசல கூடம் இருக்கும்போது தான் அங்கே மாணவர்கள் வந்து தங்களுடைய அடிப்படை வசதிகளை அல்லது அடிப்படை கருமங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த டேங்கினால் பார்த்தோம்னா, இந்த டேங்கோட கீழால் வந்து அடி வந்து ஒரு வடிப்பு தன்மையாக இருக்குது. இப்போ மோட்டரை போட்டோம்னு சொன்னாலும் இதில் இந்த தண்ணி வந்து வெளியே சிந்துற தன்மை இருக்குது. இப்போ அவசரத்துக்கு இந்த நேரம் கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த பாடசாலையில் ஒரு மாணவனோ மாணவியோ மலசல கூடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் எவ்வளோ பாடுபடையணும்னு சொல்லி நாங்கள் யோசித்து பார்த்தோம்னா சொன்னால் தெரியும். இப்போ இதில் இருக்கிற தண்ணி வந்து கீழே ஊற்றப்பட்டுன்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளையோ இல்லாட்டி அந்த மாணவியோ மாணவனோ என்னென்ன தன்னுடைய கழிப்பறை வசதிகளை மேற்கொள்வார்ன்ற ஒரு தன்மையை வந்து நாங்கள் இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அதைத்தான் ஆசிரியரும் குறிப்பிட்டிருக்கிறார். அளவே இந்த டேங்க் வசதியையும் இங்கே இருக்கின்ற அவருடைய ஒரு மறைப்பு மதிலையும் அமைத்தால் இந்த இவ்வாறான பிரச்சனைகளுக்கு ஒரு உடனடி தீர்வாக அமையும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணொலியை பார்க்கின்ற புலம்பெயர் உறவுகள், எங்களுடைய உள்ளூர் அமைப்புகள், உள்ளூர் வட்டத்திலே இருக்கின்ற வசதி படைத்தவர்கள் யாராக இருந்தாலும் இவ்வாறான அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கும் போது வந்து பிள்ளைகளின் இந்த கல்வி நடவடிக்கை மேலோங்கும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். அதே நேரம் தீபக வலயத்திலே கல்வி மட்டம் வந்து பின்னோக்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு இவ்வாறான அடிப்படை வசதிகளை வந்து நாங்கள் முன்னேற்றுகின்ற போதுதான் பிள்ளைகளும் பாடசாலை இடைவிலகல் இல்லாமல் வந்து கல்வியை பெற்றுக்கொண்டு தங்கள் கல்வியினூடாக முன்னேற முடியும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இறுதியாக வந்து யாழ்ப்பாண கேகேபி இளைஞர் அமைப்பினூடாக இவ்வாறான இந்த இரு உதவிகளை நீங்கள் செய்கின்ற போது இந்த பிள்ளைகளுக்கோ அல்லது ஆசிரியர்களுக்கோ இந்த செய்திட்டத்தினூடாக வந்து அவர்கள் பூரண திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். நமது பாடசாலை மிகவும் பொறுமையான பின்தங்கிய ஒரு விதத்தில் காணப்படுகின்ற, அது மட்டும் இல்லாமல் வருமானம் குறைந்த பேரண்ட்ஸ் பெற்றோருடைய பல பிள்ளை இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறதால பாடசாலைக்கு தேவையான பல விடயங்கள் நிறைவேற்றுவது சிரமமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிதியை திரட்டுவது என்பது மிகவும் சிரமமான விஷயமாக இருக்கிறது. உதாரணமாக இந்த மலசல கூட வசதிகளை பார்த்தீங்கன்னா, வங்காள இருக்கிறது ஆண்களுடையது, பெண்கள் இருக்கிறது பெண்களுடையது, ரெண்டுக்கு முன்னில் இந்த மறைப்புமே இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கிறதால சில சமயங்களில் பெண்கள் மலசல கூடத்துக்கு போகிறத குறைச்சி வைக்கப்பட்டு பின்தங்கிறதால தேவையில்லா நோய்களும் தேவையில்லா சிரமங்களை உணர்க்க வேண்டியிருக்குது. ஆகவே இதை நாங்கள் ரெண்டையும் செப்பரேட் பண்ணி ரெண்டையும் தடுப்புகளை ஏற்படுத்தும் பொழுது அவர்களை இதுக்கு
பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த நீர் தாங்கி கூட கீழ்ப்பக்கம் வடிச்சிருக்கிறதால தண்ணி அதுக்குள்ள தேங்க முடியாமல் இருக்கிறதால இந்த மலைச்சல கூட வசதிக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்றதில் இந்த சிரமம் காணப்படுது. அப்படி இருப்பதால் மலைச்சல கூடத்தை பாவிக்கிறது கூட சரியான முறையில் துப்புரவாக புரன்றதில் சிரமம் காணப்படுறதாக யோசிக்கிறேன். அப்படி எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த அவசர தேவைகளை தங்களால் ஏழு மாணவர்கள் நிகழ்ச்சி செய்தது தரும் சட்சத்தில் இந்த மாணவர்களுடைய சரியான ஒழுக்கத்தையும் சரியான கல்வி நிலைமையையும் உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். உறவுகளுக்கு இன்னொரு இந்த பாடசாலையில் இன்னொரு பிரச்சனை தொடர்பாக நான் கூறலாம்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தோம் சொன்னால் விசேட கல்வி அழகுக்கு முன்னால் இருக்கிற அந்த முற்றம்தான் இந்த இது. ஒரு சாதாரண மாணவன் வந்து இந்த இடத்துல இந்த முற்றத்தில் வந்து தன்னுடைய அந்த பொழுதுபோக்கையோ இல்லை விளையாட்டு செயற்பாட்டையோ அல்லது பாட விதான செயற்பாடுகளையோ செய்ய முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினா வந்து இந்த இடத்துல உண்மையே செய்ய இயலாது. ஒரு வலுவிழப்புக்குள்ளான ஒரு விசேட தேவையுடைய ஒரு மாணவன் இதால் வந்து இந்த தடைக்கு விழுகிற ஒரு தன்மை தான் இங்கே காணப்படுகிறது. ஆகவே இப்படியான இடத்த வந்து மேவி ஒரு சிரமதான பணி கொண்டு செய்கல இல்லாட்டி இதை மேவி ஒரு ரெண்டு கூலியாக்களை பிடிச்சி மண்ணை போட்டு அவங்க போகிறதுக்கு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் அவங்க ஏறுறதுக்கான இந்த சாயுதள வசதி இதில் இருக்குது. இருந்தாலும் கூட இங்கால வந்து அவங்க இதால் வந்து தாங்களாகவே நடந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இங்கே இருக்கிற கல் மண்ணும் ஓடுகள் எல்லாம் இதில் இருக்கிறதால வந்து அவங்க வந்து அவங்களோட அணுகும் வசதி தொடர்பான பிரச்சனையை இங்கே நாங்கள் சுட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது. ஒரு விசேட தவிக்குரிய மாணவன் வந்து இதால் தானாக வந்து அங்கே போயிட்டு இங்கே வர்றதுன்ற சொல்கிற விஷயம் வந்து இங்கே வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவனுக்கான அணுகும் வசதி வந்து இங்கே பிரச்சனையாக இருக்கிறதால வந்து இவ்வாறான விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு இது ஒரு சின்ன வேலை தான். உண்மையாகவே பார்க்க போனால் ஒரு ரெண்டு கூலியாட்களை பிடிச்சி இதை அப்புறப்படுத்தி இதை ஒரு சமனான மட்டத்துக்கு செய்யக்கில் வந்து அவன் அந்த விசேடத்தவைக்குரிய மாணவர்கள் வந்து இதில் வந்து தங்களால் ஒரு ஓடியாடி விளையாடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதைத்தான் ஒரு பிள்ளைநேய கல்வியையும் கல்வி வந்து எதிர்பார்க்குது. மாணவர்கள் பாடசாலைக்கு வரைக்கில் வந்து அவர்கள் எதிர்பார்க்குற சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட் ஒரு சூழல் இருக்கல தான் வந்து அவங்கள் வந்து இதனூடாக வந்து அந்த கல்வியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான பிரச்சனையை நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் கேகேபி இளைஞர் அமைப்பினூடாக வந்து என்று சுட்டி காட்டியுள்ளோம். இந்த காணொலியை பார்க்கின்ற புலம்பெயர் உறவுகள், உள்ளூர் அமைப்புகள் மற்றும் சர்வதேச ரீதியாக இயங்குகின்ற அமைப்புகள் வந்து இவ்வாறான விஷயங்களை கருத்தில் கொண்டு இதற்கான ஒரு மாற்று வழியையோ இல்லாட்டிக்கு இதற்கான ஒரு உடனடி தேவையோ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய இளைஞர் அமைப்பினதும் இந்த பாடசாலை சமூகத்தினுடைய கோரிக்கையாக உள்ளது. நன்றி.